राधे कृष्णा, जय भोले पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ पंडरीनाथ रक्षमाम, पंडरीनाथ 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 रक्षमाम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्षमाम। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्य, वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम् परब्रह्मलिंगम् भजे पांडुरंगम्। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय भोलो इंद्रयानी माता की जय। जय भोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय भोलो छत्रपति शिवाजी महाराज की जय। तुकाराम महाराज பேர்பட்ட மகாராஜ் அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகள் அப்படின்ற அஸ்திரத்தினாலே வாழ வைக்கக்கூடிய ஒரு மகாராஜ். சாதாரண அஸ்திர சஸ்திரங்கள் வந்து அழிக்கத்தானே செய்யும் இல்லையா? துகாராம் மகாராஜருடைய அஸ்திரங்களும் அழிக்கும். என்னன்னா நம்முடைய அஜ்ஞானம், நம்முடையதான பயம், நம்முடையதான பொறாமை, நம்முடைய கவலை, நம்முடைய குழப்பம், நம்முடைய சந்தேகம், இப்படி என்னெல்லாம் நம்மக்கிட்ட தேவையில்லாமல் இருக்கோ அத்தனையும் மாற்றக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் துகாராம் மகாராஜருடைய அஸ்திரம். அதனாலதான் ஜனங்கள் எல்லாம் மனசுல ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பிரச்சனை, ஒரு யோசனை அப்படின்னு வந்தாச்சுன்னா உடனே துகாராம் மகாராஜரை தான் பிடிச்சுக்கிறார். அது வந்து ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய குஷி எல்லாம் கொடுத்துடுறது. அப்ப ஜோரா துகாராம் மகாராஜ் இந்த பாயிக் மாவளா இவாளை பத்தியெல்லாம் அவ்வளவு அழகா ஜம்மனு நம்பிக்கை கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார். சத்ரபதி சிவாஜி மகாராஜருடைய ஸ்வராஜ்ய யஜ்யத்திற்கு தானும் ஏதானும் பண்ணணும் நினைக்கிறார், ஜனங்களையும் பண்ணுங்கோ அப்படின்ற. அதாவது சாதாரணமா எல்லாரும் மற்றவர்களை ஏதான காரியங்கள்லாம் பண்ண சொல்லுவான, அதுல வந்து அவளுடைய சுயநலம் தான் பெருசா உட்கார்ந்துருக்கும். துகாராம் மகாராஜருடையதான
வார்த்தைகள்ல சுயநலம் இல்லை. தேசம், எதிர்கால சந்ததி, பாரதம், ஹிந்து சாம்ராஜ்யம், இத எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடணும்ன்ற ஒரு உத்வேகம். அதனால எல்லாரையுமே மாவிழாவுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுங்கோ. சிவாஜி மகாராஜருடைய இந்த யஜ்ஞத்துக்கு கூட நிக்கணும். மாவிழாவுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்கோ. என்னெல்லாம் முடியுமோ பண்ணுங்கோ. யாரெல்லாம் உடம்புல பலம் இருக்கோ, இள வயசு பசங்கள்லாம் மாவிழாவை ஆகுங்கோ, ட்ரைனிங் எடுத்துக்கோங்கோ. அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி, ஒரு எப்படி நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஒரு இந்திய இராணுவம்னு ஒன்று ஆரம்பிச்சார் இல்லையா, அவ்வளவு அழகா. அந்த மாதிரி அதுக்கு எல்லாரையும் சேர்க்கறதுக்கு பல இடங்கள்ல, பல ஊர்களில், தேசத்தினுடைய பல மூலைகள்ல இருந்து, பல பேர் அழகா முயற்சி பண்ணி அனுப்பின்றோம். அந்த மாதிரி துக்காராம் மகாராஜ் ராஜேவனுடையதான இந்த ஸ்வராஜ்ய யஜ்ஞத்திற்கு தயார் பண்றார். அதில் நிறைய பேர் கடலை, ரெண்டு பசங்க உடனே அன்னைக்கே கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, அவள் அப்பா அம்மா திட்டி, தாத்தா வந்து துக்காராம் கிட்டெல்லாம் வந்து கத்தி கலாட்டா பண்ண, துக்காராம் மகாராஜ் அவர்களுக்கு புரிய வச்சு, அதன் பிறகு அவளும் தைரியமாக தங்கள் வீட்டுக்கு போய், இல்லை மாவிழா வாகிறது நியாயம்தான், அவசியம்தான் அப்படின்னு சொல்றாள். ஆவலிக்கு இது கவலையா இருக்கு, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பூவா, அவரவர்களுக்கு தோன்றதை பண்ணிட்டு போட்டோமே, நீங்க ஏதோ கீர்த்தனம் பண்ணுங்கோ, சத்சங்கம் பண்ணுங்கோ, ஏகாதசி பஜனை பண்ணுங்கோ, அதோட நிறுத்திக்கோங்க பூவா. எதுக்கு பூவா நமக்கு இந்த வேலையெல்லாம், துக்கா சிரிக்கிறாங்க, என்ன ஆவலி பேசுறாய், இது என்ன நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆவலி. பத்து நாளுக்கு ஒரு தடவை வந்து டாக்ஸ் கேட்கறான், அழகா இருக்க பெண்களையும் சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு யார் வீட்டில் நெருப்பு வைக்கிறவனுக்கு, நம்ம வீட்டில் நாளைக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆவலி, நடுங்குற ஆவலி. ஓ அப்படின்னா சொல்லாதீங்க, என்ன ஆவலி பயமா இருக்கா, எங்கேயோ நடக்கிறதுன்னு அவளுக்காக வருத்தப்படுற, சமாதானம் சொல்றாய், ஓ வீடுன்னு வரும்பொழுது அப்படிலாம் பிளண்டா யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே வந்து தன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டன்ற விஷயத்தெல்லாம் முன்னெடுக்கவோ யோசிக்கவோ கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டா. தன் குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவா, அது வந்து எல்லாருக்கும் வரும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு துக்கா சொல்ல, கங்கா பாகீரதி வேண்டாம் பூவா, என்ன ஆவலி என்ன கேட்டாலே பதறது அவளி. அப்ப இத மாத்திரத்துக்கு நாம என்ன பண்றோம், சரி இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு என்ன ஆகும் அவளி, என்ன ஆகும், யோசனை பண்ணு. நாளைக்கு நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சு விட்டல், மகாதேவ், கங்கா, பாகீரதி எல்லாம் வளர்ந்து அவா குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது, நாளைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் விட்டலும் மகாதேவும் கங்காவும் பாகுவும் அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்பதான் அவளுக்கு புரியும். யார் வீடோன்னு பொழுது புரியாது, யார் வீட்லயோ வலின்னா செய்தி அவ்வளவுதான். எங்கேயோ காஷ்மீர்ல யாரோ செத்து போனா, அப்பா அவன் செத்து போயிட்டான் அவ்வளவுதான். செத்து போனவன், நமக்கு வேண்டப்பட்டவன், நமக்கு தெரிஞ்சவன், நமக்கு நெருங்கினவன், நம்ம குடும்பத்தில் ஒருத்தன்னா ரத்தம் வரும், நிஜமாவே ரத்த கண்ணீர் சொல்லுவா தெரியுமா, அது வரும். கார்கில் யுத்தம் இனி வரைக்கும் நமக்கெல்லாம் செய்தி தானே, கார்கில் நினைவு தினம் நமக்கெல்லாம் இனி வரைக்கும் செய்தி தான். ஆ ஓகே, ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு போஸ்ட் போடுவோம், கார்கில் மார்டியர்ஸ் டே, அவ்வளோதான். கார்கில் செத்து போனவ அந்த பசங்களோட அம்மா அப்பா
அந்த பசங்களோட அண்ணன், அந்த பசங்களோட மனைவி, புதுசாக கல்யாணமாக செத்து போனவனுடைய குழந்தை. ஒவ்வொரு வாட்டியும் கார்கில் நினைவு தினம் பொழுது அவளுக்கு எங்க வலிக்கும், எப்படிலாம் வலிக்கும். அது இந்த புல்வாமா அட்டாக்ல எல்லாம் நீங்க பார்க்கணும், அந்த கம்பி எல்லாம் கண்ணில் எல்லாம் குத்தி கேட்கறதுக்கு வலிக்கும். நிஜமாவே சொல்றேன், செத்தே படலான்னு தோணும், அவனை கொண்டுட்டா தேவையான்னு தோணும். நிஜமாவே சொல்றேன், அந்த கோரமான வீடியோஸ்லாம் நீங்க பார்த்ததில்லை. ரொம்ப அழகா சொல்றாரு, நாளைக்கு கங்கா பாகீரதி விட்டல் மகாதேவ், நம்ம காலத்துக்கு அப்புறம் ஆவலி, ஆவலி தலையை குனிஞ்சு நிற்கிறான். அவளுக்கு தெரிஞ்சதுல இந்த நாலு பேர் தான். இவளுடைய இந்த வட்டத்துக்குள்ள காணோபா ராதா காணோபா பசங்க கூட கிடையாது. நமக்கே அப்படித்தானே, என் வட்டம், என் வீடு, என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் தாய், என் தகப்பன், என் சகோதரன், என் சகோதரி, இவ்வளவுதான். ரொம்ப ஸ்மால் வட்டம். இந்த வட்டம் குறுகி 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 இருக்க வச்சுக்கோங்க. இதுல வந்து என் வீடு, என் கணவன், என் மனைவி, என் குழந்தைன்னு வரும்பொழுது எங்க அப்பா அம்மா கூட அடுத்த அடுத்த லெவல்ல தானே இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள கிடையாது நமக்கு. இதுக்கு அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தானே பேசிட்டு இருக்கோம். நான் சொல்ற கசப்பான உண்மைகள். அப்புறம் சகோதரன் சகோதரி, அப்புறம் கசின் சிஸ்டர் கசின் பிரதர், இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகள் கிட்டயே வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை வம்சம், என்னுடைய வம்சம் இவ்வாறுதான், பெண் பெற்றது என்னுடைய வம்சம், எவ்வளவோ இருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லா இடங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பல ஊர்களில் பார்த்துட்டு இருக்கேன். நல்லறிய உண்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய யோசனைகள்லாம் இவ்வளவு தானே, ஆவலிக்கு இதுக்கு மேல யோசிக்க முடியல. யோசிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவன் நினைச்சுட்டா, அவ்வளவுதான். யோசிக்க கூடாதுன்னா கிடையாது. நம்ம எல்லாருமே எவ்வளவு தூரம் யோசிக்கணும் சொல்லுங்க பாருங்க. நமக்கு எது வரைக்கும் கம்ஃபர்டபுளா யோசிக்க முடியுமோ அது வரைக்கும் தான் யோசிக்கணும். நமக்கு ஏதான ஒண்ணு பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னா அந்த யோசனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சகலவிதமான முயற்சிகள் தான் நம்ம பண்றோம். நினைவுகளை பயமுறுத்துறது இல்லையா நமக்கு, இந்த யோசனைகள்ல விடுபடுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்றோம். இப்ப நிறைய பேர் குடிக்கிறான், நம்ம போத வஸ்துக்கள்லாம் அதுக்கு யூஸ் பண்றான், எல்லாம் மறக்கணும். இந்த நினைவுகள் கொள்றது அவனை, இந்த நினைவுகள் அவனை டார்ச்சர் பண்றது. அந்த நினைவுகள்ல இருந்து வெளில வர தெரியல, அதை மேற்கரிசன் வர முடியல, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியல. ரியாலிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப கண்ணதற்கு யாரா நம்மள அடிக்க வரணும்னு கண்ணை மூடிட்டுருவோம். ஏன்னு கேட்டா பார்த்தா தானே பயம், கண்ணை மூடிட்டா தெரியாது இல்ல, ஃபேஸ் பண்ணணும். ஊசி போடுவோம் திரும்பி போவோம்ல, யாரா ஊசி ஊசி இப்படி போடுற அப்படி பார்த்துட்டா இருக்கும். ஏன்னா பயமுறுத்துறது நம்மளை. அப்ப என்ன பண்றது, துக்கா வந்து அந்த சத்தியத்தை ஆவலிக்கு புரிய வைக்கிறார். ஆவலிக்கு பெருசா புரியறது, ஆனாலும் ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை, பயமா இருக்கு. துக்கா அதுக்கெல்லாம் கவலையப்பட்டதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் தீ பிடிச்சா என் வீட்டுக்கு தீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது, தீ இவ்வளவு வேகமா வரும் இல்லையா. அந்த மாதிரி கெடுதலும் வேகமாக பரவும். ஒன்றும் வேண்டாம், இப்போ இந்த கொரோனா காலம், யார் வீட்டில் கொரோனா அப்படின்னா அலறோம் இல்லை, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறதுன்னு. நம்ம வீட்டில் யாருக்கா வந்தால் கூட ஐயோ நமக்கு வந்துடக்கூடாது, அப்போ எங்கே போயிடுறது. அப்போ பாருங்களேன், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எப்பா சாமி நீ தள்ளியே நில்லு, அவ்வளோ. அப்போ எங்கே போச்சு நம்மளோடது, இதானே யதார்த்தம். கண்ணே மணியே முத்தி எல்லாம் கொஞ்சவே மாட்டோம். சாமி நீயும் ஜாகிரதை, என்னையும் ஜாகிரதை இருக்க விடு, அவ்வளவுதான். கசப்பான உண்மைகள் துக்கா இத வேறும் வேறடி மண்ணுமா பிடுங்கணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு அவர் கையில கிடைச்சிருக்க பிரம்மாஸ்திரம் சத்ரபதி சிவாஜி, விட்டுருவார என்ன. சரி, நம்மளால ஒரு லெவலுக்கு மேல நம்ம குடும்பத்தை பத்தியோ வம்சத்தை பத்தியோ பரம்பரையை பத்தியோ யோசிக்கணும்.
நம்ம காலத்தில் நம்ம பிள்ளைக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும், அவளை ஒழுங்காக வளர்த்தணும், அவளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவள் ஜாலியாக அதை நல்லா சம்பாதிச்சா, அவள் வேண்டியதை வாங்கிட்டா, அவள் சௌகரியமாக இருந்தால், அதுக்கு மேலே ஒன்றும் எந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய கவலை இல்லை. அவள் ஆரோக்கியமாக இருந்தால் போதும், அவள் எல்லாத்திலையும் ஜெயிச்சுன்னு வந்தால் போதும், அவள் ஆஃபீஸ் போனால் போதும், கை நிறைய சம்பாதிச்சா போதும், நினச்சபடி வீடோ வாசலோ இருந்தால் போதும், பிள்ளை அவள் பிள்ளைகள் ஒழுங்காக படித்தா போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பெரிய லட்சியம் இருக்குது? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதை விட பெரிய லட்சியம் என்ன சொல்லுவாங்க? ஒரு வீடு இருந்தால் போதும். இதுக்கு மேல வேற என்ன பெரிய லட்சியம் நமக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். துக்கா தலைமுறைகள் கடந்து யோசிக்கிறார், மகோன்னதமான பாரதத்தை யோசிக்கிறார். அதனால ஆவலியால் ஒன்றும் பேச முடியல, பேச முடியல இல்லை, பேசி பிரயோஜனம் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா அவருடைய ஸ்டபர்னஸ் ஆவலிக்கு நன்னா தெரியும். அவர் ரொம்ப தெளிவாக தீர்மானம் பண்ணுவார். தீர்மானம் பண்ணியாச்சுன்னா எந்த கொம்பனாலையும் அதை மாற்ற முடியாது, விட்டலனாலேயே மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. விட்டலனும் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணுமே ஒழிய இவாளுடைய சங்கல்பத்தை மாத்துறதுலாம் எந்த காலத்திலையுமே நடக்காது. அதனால விட்டலனும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவளுக்கு அவனுக்கு தெரியும் இவாள்லாம் சரியாகத்தான் யோசிக்கிறான். அவளை பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியல, விட்டுவிட்டா. ஏதோ நல்லபடியாக நடந்தால் சரி, என் பூவா யாரும் திட்டாமல், திருப்பி அவளுக்கு அதான் கவலை, என் பூவா யாரும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தா போதும், இதனால் மொகல்ஸ் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தா போதும். ஏற்கனவே 1008 கஷ்டங்கள், 1008 பிரச்சனைகள் எப்படியோ ஓடிட்டு இருக்க வாழ்க்கை, இல்லை இவராக புதுசு புதுசாக இழுத்து விட்டுக்கிறாருன்னு அவளுக்கு கவலை. அது சுயநலமாக இருக்கிற வாளுக்கு அது இழுத்து விட்டுக்கிற மாதிரி தான் தோணும். இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வர வச்சுக்கோங்களேன், நான் கண்ணு இருக்க பார்த்துருக்கேன், சென்னையிலலாம் இந்த வாரதா புயல் புயல்லாம் வந்து இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து புயல் மழை அப்படின்னா, ஸோ அவாவா எங்கெல்லாம் பக்கத்தில் முடியுமோ போய் ஹெல்ப் பண்ண போயிட்டு இருந்தோம். சில பேர் வீட்டில் நீலாம் ஒன்று போக வேண்டாம், சமைச்சு கொடுத்தா போதும், பேக்கெட் போட்டு கொடுத்தா போதும், நம்மளால் அதான் முடியும், கண்ட இடத்துலாம் அலையாது, நீ இப்போ எங்கேயா மாட்டின்ட்டேன்னா அப்படி. அதே யாராவது போனால் டிவிலாம் போனால், அப்போ என்ன ஒரு தயாள குணம், அவன்தான் மனிதன், அவன்தான் புனிதன், 1008 ஸ்டேட்டஸ்லாம் போடுவான். அது நாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம்னா எதுக்கு உங்களுக்குலாம் இந்த வேலை? நம்பிக்கைப்பா, இது வந்து கண் எதிர்க்க நான் பார்த்துருக்கேன், கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். அது ஆவலியோட ஸ்வபாவம் அவ்வளோதான், துக்காவுடைய ஸ்வபாவம் இது. அது அவங்க எல்லாருக்குமே பாவம். ஆவலி என்ன பண்ணுவா? உங்களுக்கு ஆவலியோட சப்போர்ட்டில் தான் தெரியும், நீங்கள் அந்த லெவலில் நிற்கிறது. துக்கா லெவலில் நின்றுகள்னா தெரியும் என்ன சி கம்ஃபர்ட் ஜோனை. நம்ம எல்லாருடைய பக்தி என்ன? கம்ஃபர்ட் ஜோன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் பக்தியை ஒழிய, கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேண்டாம். தெய்வமாக இருந்தாலும் வேண்டாம். தெய்வமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை இன்னும் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் தெய்வம் யோசனை பண்ணி பாருங்களேன். உனக்கு நாளைக்கு என்ன டார்ச்சர் கொடுக்க போகிறேன் பார் அப்படின்னு பாண்டங்கன்னு சொன்னால், பாண்டங்கன்னு தெய்வம் இல்லை எனக்கு வேண்டாம், ஓடி போயிடுவோம், வேண்டாவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு போயிடுவோம். துக்கா அப்படி கிடையாது. யதார்த்தம், யதார்த்தம். இப்படி ஒரு யஜ்ஞத்தை வர ஆரம்பித்தா அந்த ரெண்டு பசங்க அப்படி அப்படின்னு இந்த மாவளாவுடைய அந்த இதுக்கு போயாச்சு. ராசே ராசேவை பார்க்குறான். அதே யாரோ மாவளா வரணும், ராசேக்கு முதல்ல விஷயத்தை சொல்லணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லியாச்சு. ராசேக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பல இடங்களில் இந்த மாவளா அவள் சம்மந்தப்பட்டவா அப்படி தானே ஒரு இப்போ ஆர்மியில் இருக்கவாள்லாம் பாருங்கள, அவள் அடுத்தடுத்த பசங்க அடுத்த தலைமுறை அவள் பாட்டுக்கு ஜாலியாக நம்ம வந்துட்டே இருப்பாள் லைனாக. இப்போ எப்படி ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய புள்ளை பேரன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் இந்த பிஸ்னஸ்க்குள்ள சர்வசாதாரணமாக வருவாள், சவாரமாக அவபாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாள். அந்த மாதிரி பஞ்சாப் சீக்ஸ் நான் பார்த்து வரைக்கும், ஹரியானா பஞ்சாப் சீக்ஸ் எல்லாம் பார்த்தா அண்ணன் மிலிட்ரி போனால் தம்பி பின்னாடியே மிலிட்ரிக்கு போவான், ஒருத்தன் ஏர்ஃபோர்ஸில் போவான், ஒருத்தன் நேவியில் போவோம், அதை விட ஜாலியாக அவபாட்டு பண்ணிட்டு இருப்பான். என்னோட அம்மா அப்பா என்னடைய அவன்தானில் போயிட்டான், நீ யாரு ஏதாவது பேங்க்கில் வேலை செய்யலான்னு சொல்ல மாட்டான், சரி நீ நேவிக்கு படியாக போ சந்தோஷமாக, அவனை அவர் செத்து போயிருப்பான், அடுத்த வருஷமே போயிடுவான் நம்ம பசங்களாம் கார்கிலில் செத்து எவனாவது போயிட்டான், அடுத்த வருஷத்துக்குள்ளே அவன் தம்பியோ அண்ணனோ அப்படி செத்து போனோம் பொண்டாட்டி கூட திரும்பியும் மிலிட்ரிக்குள்ளெல்லாம் போயிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன் நான். அவளுக்கு ஒன்றும் அது ஒரு விஷயமே கிடையாது.
ஜென்ரலா ஒரு சிவிலியன், ஒரு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்க வேற ஒருத்தன் போறான் அப்படின்னா பெரிய விஷயம். இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் க்ளோஸ் ஃபேமிலி, எத்தனை பேர் மிலிட்ரி போய்ப்பா சொல்லுங்க? எத்தனை பேரா தான் மிலிட்ரி போகிறது விடுவா பசங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரேர், ரொம்ப ரேர், ரேரஸ்ட் ரேர், அவ்வளோதான். அதே மிலிட்ரியில் இருக்கவா பசங்க, அவள் தெரிஞ்சவன் அவள் மிலிட்ரி அப்படியே அவ அது அப்படியே மிலிட்ரிக்கு அப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு தான் பேசுவோம். ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிப்பேன். சிவாஜி மகாராஜுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து தேகு, அங்கெல்லாம் விவசாயம் தானே மெயினா, விவசாயம் பண்ற கிராமத்தை விவசாயம் வியாபாரம் இவ்வளவுதான் அங்க தேகுல நிக்க அப்படிதான். சரி அங்கே எப்படா வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்க வந்ததுன்னு அவ கண்களில் கண்டுபிடிச்சு, நாங்க இல்லை நாங்களா வரல, எங்க ஊர் மகராஜ் சொன்னாரு. மகராஜா உடனே வா சொல்றா, துக்காராம் மகராஜ், துக்காராம் அப்படி யோசிக்கிறார். யாரோ சொன்னாளே, அப்புறம் ஞாபகம் பீமாஜி வாகி மாவளா, துக்காராம் அம்பிலி ரைட் அப்படின்னார். அவர் தான் கோவில் எல்லாம் சொன்னார், மாவளா வாகனம் சொன்னார், உங்களுக்கூட கைங்கரியம் பண்ணணும் சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். துக்கா வந்து பார்த்ததே இல்லை, துக்கா அவர் நேராக பார்த்ததில்லை. ஒரு தடவையும் துக்கா வந்து ஏதான ஒரு எனக்கு விஷயம் பண்ணி கொடுங்கன்னு வந்து நின்னதில்லை, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை மகராஜ் ராசே அப்படின்னு வந்து முஜராவும் போடலை. ஸ்டில் இவர் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு துக்காரம் விசாரிச்சிருப்பார் வியாபாரி. இப்போ வியாபாரம் பண்ணுறதில்லை, ஏதோ கடை இருக்கு, வயக்காடு இருக்கு, ஆனால் நிறைய அபங்கம் அப்படி ஓரளவுக்கு விஷயம் சேகரித்து வச்சிருக்காரு. ஆனால் சும்மா இல்லை, ராஜேனா யார் என்ன எல்லாம் விவரம் அப்படி சைடில் 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 அப்படி விசாரித்து சேகரிச்சிருப்பார். அதான ஒரு நல்ல லீடருக்கு அழகு. அப்போ அப்படின்னு துக்காராம் மேலே இன்னொரு மதிப்பு கூடுறது, பெருசாக இன்னொரு பார்க்கணும் துடிப்பெல்லாம் வரல. ஓகே, ஏன்னா அவருடையதான லட்சியம் அகண்ட இந்து சாம்ராஜ்யம். அது பெரிய ஒரு, அதாவது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணல் நீரா தெரியக்கூடிய ஒரு லட்சியம் அது. பாலைவனத்தில் போகும்பொழுது ஒரே காணல் நீர், நல்ல வெயில் காலத்தில் அந்த மாதிரி யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த சிவாஜி மகாராஜனுடைய காலத்தில் ஸ்வராஜ்யம்ன்ற லட்சியம்ன்ற ஒரு இரும்பு குதிரைய அந்த வெயிலில் தைரியமாக ஓட்டிருந்த ஒரே ஒருத்தி ராஜமாதா ஜிஜாயி மட்டும்தான். ஒருத்தருக்கு அவ தான் அப்பப்போ நம்பிக்கை உற்சாகம் உத்வேகம் கொடுத்து 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 டிரைவ் பண்ணிட்டு இருக்காளே ஒழிய, அவளுடைய நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காளே ஒழிய, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இது சாத்தியம்ன்றதுக்கான ஒரு சிக்னல் கூட கிடையாதுங்க. ஆளரவம் இல்லாத வழி தெரியாத அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டின்றவன் வெளியில போகிறதுக்கு ராத்திரியில வழி தேடுற கணக்குல இருக்கு அகண்ட இந்து சாம்ராஜ்ய ஸ்வராஜ்யம்ன்ற ஒரு விஷயம். அதுல நிறைய பேர் வருவா போவா, ஜிஜாய் ஒன்னே ஒன்னு தான் சொல்லுங்க, அதாவது யார் வரா யார் போறா எத்தனை பேர் போறா, இல்லை சாம்ராஜ்யம் நான் போறேனா நீ போறியா மத்தவா போறாளா, இல்லை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். உட்காந்து அழறத்துக்கோ சமாதானப்படுத்துறதுக்கோ நேரம் இல்லை, நேரம் இல்லை. நமக்கு நிறைய நேரம் இல்லை, உட்காந்து அழுதுண்டு புலம்பிண்டு என்ன பண்றது இப்படின்லாம் சொல்றோம்னா அவ்வளவு தின்னுட்டு சுகமா இருக்கும். வேற என்ன, அவ்வளோ டைம் இருக்கு, நிஜமா அவ்வளோ டைம் இருக்கு. எந்த பக்கமே அடுத்து எங்கேருந்து வாழ் வரும், யார தூக்கிட்டு போவோம், எப்ப வெட்டுவான் குத்துவான் தெரிஞ்சா நீ யோசிச்சுட்டு இருப்பா, யோசிக்கலாம் முடியாது. ஒண்ணு வேண்டாம், கொரோனா வந்து லாக்டவுன்னு சொன்னோன்னே அல்லறி அடிச்சுட்டு ஓடி போய் பருப்பை வாங்கலாமா, அரிசியை வாங்கலாமா, வீட்டில் ருப்பி வைக்கலாமா, ஸ்நாக்ஸ் வாங்கலாமா, கடையில் அடுத்த நாள்லாம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்லாம் காலி. அவன் சார் சாக்கல்ல சார்ன்றான்,
சரி, குழந்தை லேஸ் பாக்கெட் வாங்கலாம் பார்த்தா ஒரு லேஸ் பாக்கெட் கிடையாது, இதோ ஒன்று சொல்கிறேன். இத்தனைக்கும் வந்து அப்போல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாம் கிடச்சிட்டு இருந்தாக்க. முதல் லாக்டவுனும் யாருக்கும் புரியாமல் இருந்து, அன்பிரிப்பேர்டு, நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை, அவ்வளோதான். ஆனால் எல்லாம் கொடுக்க ரெடியாக தான் அந்த கவர்மெண்ட் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு ஒரு பயம், கவலை, எதிர்பார்ப்பு, நமக்கு வேண்டிய ஜாக்கிரதையாக வச்சுட்டுருந்தோம் அப்படின்னு. அடுத்ததெல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனாலும் மக்கள் எல்லாம் வாங்கி குமிச்சு யோசிக்கிறதுனா அதுக்கு டைம் இருந்ததா? இல்லவே இல்லையே. அந்த மாதிரி தான் இது. ஸ்வராஜ்யத்தை காக்கணும். கார்கில் யுத்தத்திலெல்லாம் கண்ணெதிர்க்க கூட வந்தவன் அடிபட்டு செத்து போயிடுவான். காப்பாற்ற முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனால் அவன் குடும்பத்தை பற்றி தெரியும். ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருப்பான். தன் கூட வந்தவன் செத்து போயிட்டான், அவனுக்கு மனைவி இருப்பா, அடுத்த மாதம் வளகாப்பு இருக்கும், இல்லாட்டி மூத்த பொருளாக இருப்பான், அப்பா அம்மா வயசானவா, எல்லாம் கண் முன்னாடி வந்து போகும். இதெல்லாம் நினச்சி அழகத்து கூட டைம் இருக்காது. அதுக்குள்ளே இவனை கொண்டுடுவாங்க. அதுக்குள்ளே இவனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கம் கொல்லணும். ஒரு பாகிஸ்தானி சார் மரணம் தெரியும். இந்த டெட் பாடி எடுத்துட்டு போகலாமா வேண்டாமா, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இந்த யுத்தத்தில் ஜெயிச்சா தான் என் உசுரோட இருப்பான். உசுரோட இருந்தால் தான் இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போக முடியுது. ஃப்ரெண்டோட டெட் பாடி, அட்லீஸ்ட் டெட் பாடியாக ஊருக்கு அனுப்பலான்னு. நமக்கு மரணமும் தெரியலை, என்னமோ விளையாடின் இருக்கும், ஓடின் இருக்கும். மாவிளா சும்மா இல்லை. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா கண்ணீரால் வளர்த்தோம் பாரதி. இந்த ரெண்டு பசங்க, ஒரு ரெண்டு பசங்க போயினதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வியாக்யானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கே ரெண்டு பேர் தான் போனான்ட்டுருக்குல்ல. அப்போ இப்போ துக்காவுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு பேர் கிடைச்சாலேன்னு சிவாஜிக்கு சந்தோஷம், துக்காவுக்கு ரெண்டே பேர் தானா? மீதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவ மாவுலி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜாய், ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜாய், ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாந்தேவ் மகாராஜ் கி ஜாய், ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கி ஜாய், ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கி ஜாய், ஜெய் போலோ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜாய். ராதே கிருஷ்ணா.